விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை மையமாக வைத்து 840க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய அளவிலான பட்டாசு தொழிற்சாலைகளும், அந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏறக்குறைய 400,000 ஏழை எளிய நடுத்தர மக்களும் தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள். அதேபோல தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களான அண்டை மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் சிறிய அளவில் இதுபோன்று பட்டாசு உற்பத்தி தொழில்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த பட்டாசு தொழிலுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு உண்டாக்கப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. எனவே இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற வேண்டும். தமிழகம் முழுக்கும் ஏறக்குறைய 800,000 மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 14 தினங்களாக இந்த பட்டாசு தொழில் நிறுவனங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பட்டாசு தொழில் நிறுவனங்களுடைய நியாயமான போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, அதற்கு அடுத்தபடியாக அதிகமாக தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டது விருதுநகர் மாவட்டம். அதுவும் இந்த பகுதிகளில் உற்பத்தியான தொழில்கள், குறிப்பாக பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் உற்பத்திகள் அரசினுடைய பெரிய அளவிற்கான உதவிகள் இல்லாமல் சுயமாக சிறிய சிறிய அளவில் உற்பத்தியாகி தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட தொழில் இந்த பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் ஆகும். கடந்த 2 வருடங்களாக டெல்லியில் ஏற்பட்ட அபரிதமான மாசின் காரணமாக அதற்குண்டான உண்மையான காரணம் என்ன என்பதை முழுமையாக விஞ்ஞான ரீதியாக சுற்றுப்புற சூழல் துறையின் சார்பாக ஆய்வு செய்யாமல் அதற்கு முழு காரணமே பட்டாசு என்று ஒரு முடிவுக்கு வந்து இப்பொழுது உச்சநீதிமன்றம் கடந்த தீபாவளிக்கு டெல்லியில் பட்டாசு விற்பதற்கு தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் பட்டாசுக்கு தடை விதிக்கலாமா என்ற ஒரு வழக்கும் தொடுக்கப்பட்டு அதற்குண்டான விசாரணைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பட்டாசையை பொறுத்தப்பட்டிலும் அது குறிப்பாக விழா காலங்களில், அதுவும் வந்து தீபாவளிக்குத்தான் வந்து அதிகமாக பட்டாசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே இது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை.
காற்று மாசை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னால், இப்பொழுது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அனைவருக்குமே இருக்கிறது என்றால், காற்று மாசின் காரணமாகத்தான் பல்வேறு விதமான மூச்சு திணறல்கள் நோய்களெல்லாம் வருகின்றன. ஆனால் பெருநீல், அதாவது தொடர்ச்சியாக காற்றை மாசுபடுத்துவதற்கு உண்டான காரணிகளை முழுமையாக கண்டறியாமல் ஏதோ ஒரு விழாக்காலங்களை மட்டும் பயன்படுத்துகின்ற இந்த பட்டாசை முற்றாக தடை செய்வதன் மூலமாக இந்தியா முழுக்கும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சிவகாசி மையமாக வைத்து 400,000 மேற்பட்ட தொழிலாளர்கள், தமிழகம் மூலம் 800,000 மேற்பட்ட தொழிலாளர்கள், அதேபோல 850 மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவு பாதிக்கப்படும். இப்போ வரக்கூடிய 22ஆம் தேதி மீண்டும் வந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஒவ்வொரு மாநில அரசனுடைய கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அண்டை மாநிலங்கள் அந்த பகுதியில் உற்பத்தி செய்யாவிட்டாலும் கூட இந்த பட்டா விவசாயம் தங்களுடைய பகுதி மாசடைந்தது என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பட்டாசு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எனவே இந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்கவும் இப்பொழுது கடந்த சில 2 தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் பட்டாசு தடை செய்யப்பட்டால் எப்படி விற்பது என்ற அடிப்படையில் யாருமே சிவகாசிக்கக்கூடிய பட்டாசு ஆலைகளுக்கு முன்பணம் கொடுக்கவோ ஆர்டர் கொடுக்கவோ வராத காரணத்தினால் எங்கு பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய அச்சம் நிலவுகிறது உற்பத்தியாளர்களுக்கு. அதன் காரணமாகத்தான் எப்படியாவது தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து இப்போ 14 நாளாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் என்னுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு இதை வந்து மிகவும் கவனமாக எடுத்து பாரத பிரமணத்தில் நேரடியாக எதிர்த்து வலியுறுத்தி மத்திய அரசு தன்னை இணைத்துக் கொண்டு இந்த பட்டாசு உற்பத்தி இருக்கக்கூடிய இந்த மாசை குறைப்பதற்கு விஞ்ஞான ரீதியாக சில ஆசனைகளை சொல்ல வேண்டுமே தவிர எந்த காரணத்துக்கொண்டும் முழுமையாக பட்டாசு உற்பத்தியை தடை செய்வதற்கு எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது. மத்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும். அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துட வேண்டும். இதற்கு இங்கிருக்கக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தோடு அதே போல பிற இந்த வந்து பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதை நம்பியிருக்கக்கூடிய போக்குவரத்துக்கள், ஓட்டல்கள் மற்றும் பல்வேறு விதமான தொழில்களும் பாதிக்கப்படும். ஒரே நேரத்திலே 10 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும். எனவே இது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் என்ற ஒரு சூழ்நிலையாகும். ஒரு ஆபத்தான எப்படி பேரிடர் காலகட்டங்களிலே வருகிறதோ அதுபோல 10 லட்சம் தொழிலாளர்கள், 8 லட்சம் தொழிலாளர்கள் திடீரென்று வேலைவாய்ப்பு இழக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவுக்கு கிரைசிஸ் வரும். ஆனால் இதையெல்லாம் மனதிலே வைத்து மாநில அரசு உடனடியாக முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு சென்று பாரத பிரதமர்களை சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அகில இந்திய அளவிற்கு இந்த பட்டாசு உற்பத்திக்கு தடை விதிக்காத அளவிற்கு பார்த்துக்கொள்ள வேண்டும், அதற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோள். இதையே வலியுறுத்தி நாங்கள் வந்து சிவகாசியிலே இந்த மாதிரி 2 மணிக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திற்கு வந்து புதிய தமிழகம் கட்சி எங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிப்பதோடு அவர்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கும் இந்த வழக்கை என்னுடைய தன் முழு தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் புதிய தமிழகமும் இம்ப்ளீட் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கும். இம்ப்ளீட், அதாவது வந்து நாமளும் ஒரு தொழிலாளர்கள் சார்பாக அல்லது வந்து இந்த பகுதியினுடைய
பிரதிநிதிகள் சார்பாக நாம் தலைவர் பத்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. உரிமையாளர்கள் நாலு உரிமையாளர்கள் புதிய தமிழர் கலந்து இருக்கணும். சொல்லிருங்க சார், உங்களுக்கு கொஞ்சம் போடலாம். பரவாயில்ல, இருக்க பத்தாம் தேதி இருக்கிற உண்ணாவிரத போராட்டத்துக்கு புதிய கருணாநிதி சார்பாக, அதாவது மக்கள் துறையினருக்கு ஆதரவாக பத்தாம் தேதி சமுதாயத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு உத்தியாளர்கள் பண்றாங்க, உற்பத்தியாளர்கள் எல்லாருமே பண்றாங்க. இன்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக மதியம் 2 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி என்று பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக தகவல் வருகின்றன. அந்த போராட்டத்திலும் புதிய தமிழக கட்சி பெரும்பான்மையாக கலந்து கொள்ளும். தமிழக அரசின் அரசியல் கொள்கை உங்களுடைய கருத்துக்கள்? பேச்சை குறைத்து செயலில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனைக்கு முழு முழு காரணம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு, இதுக்கு முந்தைய இருந்த அரசுகள் அனைவருமே கடந்த 20-25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு காரணமானவர்களே. ஒரு அரசை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. தொடர்ந்து பல வருடங்களாக இந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் அந்த பணிமனையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த பணிக்கால பணிக்கொடை என்று சொல்லக்கூடிய அந்த பண பயன்களை அவர்களுக்கு வந்து சேர வேண்டியதை அவர்கள் ஓய்வு பெற்ற உடனேயே கொடுப்பதில்லை. அதை முறைகேடாக வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். அதே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு, குற்றம். அதே ஒரு இன்னும் சொல்லப்போனால் கிரிமினல் குற்றம். எந்த காரணத்தை கொண்டு வந்து மாநில அரசுகள் பிஎஃப் பணத்தையோ அல்லது எந்த பணத்தையும் தொழிலாளிகளுக்கு வந்து சேர வேண்டியதை வேறுக்கு வந்து டைவர்ட் பண்ணக்கூடாது பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இப்பொழுது உருவாகக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். எனவே உடனடியாக சிறிதும் கூட காலம் தாழ்த்தாமல் அந்த ஓய்வூதிய பணத்தை வந்து முதல்ல எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுத்துடணும். அடுத்தது அது மட்டுமல்ல, அது வந்து ஒரே தவணையை கொடுக்கணும், 7 தவணையாக கொடுக்கக்கூடாது. 300 ரூபா 400 ரூபா பிச்சைக்காரர் போட்ட மாதிரி எல்லாம் போடக்கூடாது. தொழிலாளர்களை அவர்களுடைய அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சிறிய மதிப்பு குறைவில்லாத அளவுக்கு வந்து நடத்தணும் தவிர அவரை ஏளனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அரசு நடத்தக்கூடாது. அவருடைய உழைத்த உழைப்பினுடைய மிச்சம் தானே தவிர இது வந்து யாரும் யாசகம் போடக்கூடியது அல்ல. ஃபஸ்ட்டு வந்து தமிழர் என்றும் திராவிடர் என்றும் பேசுவதால் அல்ல வந்து கௌரவம். எப்படி ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களை நடத்துகிறது என்பது குறித்தான் இந்த மக்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். எனவே வந்து முதல்ல வந்து இந்த பென்ஷன் பிரச்சனைக்கும் வந்து இந்த அரசு தீர்வு வரணும். சம்பள பிரச்சனை அதுவும் வந்து நியாயம் இருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சருடைய தலைமையில் பேச்சு என்பதை மாற்றி வந்து முதலமைச்சருடைய தலைமையில் இன்னும் சொல்லப்போனால் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கூட ஒரு உடனடியாக அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி அந்த அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்று நினைக்கிறேன். பதவி விமான நிலையத்திற்கு இமானுவல் சார் பெயரை கூட சுப்பிரமணியன் சார். தென் தமிழகம் கடந்த 10 வருடங்களாக அமைதியாக இருக்கிறது. அவர் ஏதோ ஒன்று பேசி தமிழகத்தினுடைய அமைதியை சீர்குலைக்க திட்டமிடுவதாக தெரிகிறது. மத்திய உள்துறையும் பிரதமரும் அவரிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நினைக்கிறேன். இம்மானுவேல் சேகருடைய பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள், அதாவது ஆங்கிலேயருடைய 1930s நிலம் கொடுத்த மக்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி விடுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் அவர் தொடர்ந்து வேண்டும் என்றே பல விஷயங்களை வந்து திருப்புகிறார். அவர் வந்து அமைதியை சீர்குலைக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு அவர் வந்து செயல்படுகிறார். அவரை தமிழ்நாட்டுக்குள்ள வராமல் படுக்க தடுக்க பேன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சட்ட விதிகள் எப்படி அவர் பண்ணணும், அதுதான் என்னுடைய வேண்டும். மத்திய அரசு குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ளவர்கள் தொழில் இண்டஸ்ட்ரியாக மற்ற எல்லாத்தையும் முடக்கிறதுக்கான அவங்க வேலையத்தை பார்க்குறாங்க. பட்டாசுனால மாசு கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு இது கொண்டாடுறாங்க.
அதே இது டெல்லியில் இந்த நாட்டிலலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இல்லாமல் இருக்குது, அதனால சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இல்லையா? இல்லை இல்லை, அதாவது தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு என்பதை காட்டிலும் தமிழ் என்ற பெயரால் அண்மை காலமாக தோன்றக்கூடிய பல குழுக்களும் காரணம். அதையும் நீங்கள் வந்து மறந்துவிடக்கூடாது. கூடங்குளம் அணுகுறை வரக்கூடாது என்று ஒரு குரூப் வந்து அந்நிய நாட்டினுடைய உதவியோடு இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார். கூடங்குளம் அணுகுறை வரவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் மின்சார மிகை வந்திருக்கார். தேனியில நியூட்ரினோ திட்டம், அது ஒன்றும் மிகப்பெரிய ஆபத்தானது கிடையாது. இயற்கை நியூட்ரினோ என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நாம் நியூட்ரினோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நியூட்ரினோக்குள்ள தான் இருக்கிறோம். அது வந்து ஒரு மலைப்பகுதியை குறைந்து ஆராய்ச்சி செய்வதால் வந்து உடனடியாக தமிழகத்துக்கு ஆபத்து வந்துவிடார், அதை தடுக்கிறார். அதுபோக எந்த திட்டங்கள் வந்தாலும் உடனடியாக அந்த திட்டத்துடைய சாதக பாதகங்களை பற்றியே அரசாமல், அதே நெடுவாயில் பிரச்சனை இப்போ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவர். ஸோ இப்படி வந்து திட்டமிட்டு சில குழுக்கள் வந்து செயல்படுகிறார்கள். அவர்கள்தான் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கிறார்கள். இந்த குழுக்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்தாலே தென் தமிழகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவரு அறிவிச்சுக்கார வரட்டும், இல்லைங்க. அதாவது 50 ஆண்டு காலம் திராவிடம் தமிழ் என்ற பெயரால் திராவிடத்தாலும் தமிழர்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை, தமிழர் என்ற பெயராலும் ஒற்றை அடையாளம் அடையாளப்படுத்தப்படவில்லை. இரண்டு குடும்பங்களுடைய ஆட்சி மட்டுமே மாறி மாறி தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார். திமுகவுடைய பிடியிலிருந்தும் அதிமுகவுடைய பிடியிலிருந்தும் தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை தேடுகிறார். அதான் சொல்ல முடியும். இந்த நிலையில் ரஜினிகாந்த் போய் கர்நாடகத்தை போய் சந்திச்சிருக்காரு, இப்போ போய் சந்திச்சிருக்காரு, அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் கர்நாடகத்தை நான் சொல்லிட்டு, அதாவது இப்பொழுது வந்து மக்கள் வந்து திரும்பி திரும்பி ரெண்டு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை கொடுக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் நிலவுகிறது. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு அவர்கள் வந்து பிற அரசு ஊழியர்கள் போல இல்லை. நான் என்னை பொறுத்தளவு இப்போ இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் 56 நிறுவனங்கள் 56 உறுப்பு இருக்குங்க கவர்மெண்ட்ல. காசு பணம் அதாவது ஊழலில் ஈடுபட முடியாத அளவுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குன்னு அந்த டிரைவர் கண்டக்டர் தான் நினைக்கிறேன். ஆகிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியில் அது 50 ரூபாய் 100 ரூபாய் கூட வாங்குறது. ஸோ அதனால் அவங்களுடைய போராட்டத்தை வந்து முடக்கிற அளவுக்கோ ஒடுக்கிற அளவுக்கோ அரசு ஈடுபடக்கூடாது. தொழில் தொழிலாளர்களை வச்சு, பயிற்சி இல்லாதவங்களை வச்சு, எம்எல்ஏக்கள் வச்சு, எம்பி வச்சு, கவுன்சிலர் வச்சு, வண்டி ஓட்டி மக்களுடைய உயிருக்கு பேராபத்தை வந்து இந்த அரசு கொண்டு வரக்கூடாது. ஸ்டேட் ரைட்டுன்னு சுற்றி வச்சுலாம் பார்ப்போம். ஸ்டேட் பார்வையில் அவங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கலையன்னு பார்ப்போம். 100க்கு 100 நியாயம் இருக்காது. தீர்த்து தான் காரணம் தவிர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது மாற்றம் கிடையாது. அதுக்கு வந்து அரசுடைய அப்ரோச் தான் காரணம்.